கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிக் போர்ன் வைரஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய வைரஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன வைரஸ் தான். ஸோ இதை பற்றி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கான் வந்துடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்ன் வைரஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. இது வந்து ஒரு பூச்சிலேருந்து மனிதனுக்கு வர்றதுன்னா டிக் போர்ன் வைரஸ்ன்னுவாங்க. இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப் தான். இது வந்து சைனாவில் வந்து 7 பேர் சாவடிச்சிருக்கு, 60 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. இது பீஜிங்கில் லொக்கேட் ஆன மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வைரஸ் வந்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த வைரஸ் வந்து ரொம்ப பழைய வைரஸ்ஸு. இது பார்க்க சார்ஸ் அண்ட் எஸ்எஃப்டிஎஸ் வைரஸோட வகைகள், அதாவது புன்யா வைரஸோட கேட்டகரி இதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. வைரலஜிஸ்ட், அதாவது வைரலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து இப்போ ஹேமா ஃபெசலஸ் லாங்கி கார்னஸ். ஸோ இந்த ஒரு வைரஸை வைரலால்னா இது பரவுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக இதுவும் சின்ன வைரஸ் தானேன்னு சொல்லி விட்ற வேணும். ஸோ இதுவும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும். நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சேஃபாக இருங்க வீட்லேயே பாய் மக்களே.